பத்திரிகையாளர் சங்க கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறோம். வணிகர்கள் மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகள் வணிக வரித்துறை அமைச்சர் எல்லோருமே பங்கேற்றார்கள். இது ஒரு புதுமையான கூட்டம் என்றாலும் மிக இல்லை. இந்த கூட்டத்தின் முடிவில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, வணிக வரி செலுத்துபவர்கள் பல விதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்தார்கள். இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டால் வணிகம் பாதிக்கப்படும் என்பது உண்மை. அதனால் அப்படி நிலை இருக்கக்கூடாது என்று வணிகர்கள் சொன்னது சரிதான். அதே நேரத்தில் அதிகாரிகளும் அதே கருத்தை வலியுறுத்தினார்கள். இதில் இன்னொரு கருத்தும் எடுத்து சொல்லப்பட்டது என்னவென்றால், சமீபத்தில் பரவலாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அரிசி விலை உயர்வு. இதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தது. ஏன்னா அரிசிக்கு எந்த காலத்திலையும் வரி இல்லை, எந்த காலத்திலையும் அரிசிக்கு வரியே கிடையாது. சாமானிய மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் அரிசி என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த அரிசிக்கும் வரி என்பது இப்பொழுது சில ஆண்டுகளாகத்தான் அரிசிக்கு வரி என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு எந்த அரசியல் கட்சி காரணம் என்றெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க விரும்பவில்லை. மொத்தத்தில் அரிசிக்கு வரி என்பது மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று. அதனால் அதுக்கு எந்த அரசியல் கட்சி காரணமாக இருந்தாலும் அரிசிக்கு வரி என்பதை உடனே கைவிட வேண்டும் என்பதை எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் அதே போல சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எமது கருத்தும். ஆகவே சமீபத்தில், அதாவது சில ஆண்டுகளாகத்தான் அரசுக்கு வரி என்பதை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்குள்ளாகவே இப்போதே அரசுக்கு வரி விதிப்பால் அதன் விலை உயர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் வரி விதிப்புகளோ அதனுடைய விலை உயர்வோ இருந்தால்
அதை எதிர்க்க வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் அநேகமாக இந்த கூட்டத்துடைய செய்தியாகவும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வணிகர்கள், வணிக வரித்துறை அதிகாரிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் ஏற்பாடு எடுத்து கூறினோம். அவைகளை சரி செய்வதாக மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல 1/7/2017 ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த பொழுது அதற்கு முன்பு இருந்த வாட் வரி விதிப்பினால் ஒரு வணிகர் 3000 ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தால் அது 200 மடங்கு அபராதம் என 6 லட்சம் ரூபாய் கட்டுவதாக வணிக வரித்துறை கணக்கிலே இருக்கிறது. அதே வணிகர் 30000 ரூபாய் வரி கட்டுவதாக இருந்தால் 6 கோடி ரூபாய் கட்ட வேண்டும், 200 மடங்கு அபராதம். அப்படி 27000 கோடி பணம் வரவேண்டியது இருக்கிறது என்றும் சுமார் 7000 வணிகர்கள் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை மற்ற மாநிலங்களில் கொண்டு வந்திருப்பது போல் ஒரு சமாதான திட்டம் கொண்டு வந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வலியுறுத்தினோம். உதாரணத்திற்கு கேரளாவில் 3000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்றால் வெறும் 25% 780 ரூபாய் கட்டினால் போதும் என்று ஒரு சமாதான திட்டம் கொண்டு வந்தார்கள். அதே போன்று ஒரு சமாதான திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் நாங்கள் ஒரு சமாதான திட்டம் கொண்டு வந்து வணிகர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக செய்து தருகிறோம் என்று கோரியிருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.